இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கின்ற பழனி பாபாவினுடைய வாழ்வும் போராட்டமும் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு என்னை அழைத்த அத்துணை தோழர்களுக்கும் நான் சார்ந்து இயங்கக்கூடிய மருது மக்கள் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பழனி பாபா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய சொந்தமாக நாங்கள் கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவனாக, தமிழ் தேசிய இனத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படும் போதெல்லாம் தமிழகத்திலே முதல் குரலாக ஒலிக்கின்ற ஒரு குரல் என்னவென்று, யாருடைய குரலாக இருக்கும் என்று பார்த்தால், பழனி பாபா அவர்களினுடைய குரலாக தான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. அவருடைய ஒரே ஒரு ஆசையும் கனவுமாக இருந்தது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே விதைத்து விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களிலே களமாடி வந்த பழனி பாபா அவர்களினுடைய கனவை இன்று இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் தேசிய இனத்தினுடைய இளைஞர்களும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓரணியில் நின்று தமிழர்களினுடைய உரிமையை மீட்டெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.